இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் பகத் பாசில் இவர்களோடு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 150 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாரித்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து 650க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகி உள்ள திரைப்படம்தான் விக்ரம். இந்த திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் நிலவரம் குறித்து தற்பொழுது இந்த வீடியோவில் நாம் காணலாம். தமிழகத்தில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 15 கோடியே 50 லட்சம் ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 41 கோடி ரூபாய். கேரளாவில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 4 கோடி ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 6 கோடியே 75 லட்சம் ரூபாய். கர்நாடகாவில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 4 கோடி ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 8 கோடியே 75 லட்சம் ரூபாய். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 6 கோடி ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய். வட இந்தியாவில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 2 கோடியே 75 லட்சம் ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 4 கோடி ரூபாய். இந்தியா முழுக்க திரையரங்குகளில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 32 கோடியே 25 லட்சம் ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 73 லட்சம் ரூபாய். வெளிநாடுகளில் வெளியான விக்ரம் திரைப்படத்தின் 2வது நாளான நேற்றைய வசூல் 11 கோடி ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 32 கோடியே 10 லட்சம் ரூபாய். உலகம் முழுக்க விக்ரம் திரைப்படம் வெளியான 2வது நாளான நேற்றைய வசூல் 43 கோடியே 25 லட்சம் ரூபாய். கடந்த 2 நாட்களில் இந்த படத்தின் மொத்த வசூல் 105 கோடியே 10 லட்சம் ரூபாய்.